ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான பெத்த கப்பு 1 அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான பொலிட்டிக்கல் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல வயலன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இப்போதைக்கு இந்த படம் தெலுங்குல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு படத்தையும் பாருங்க, இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. படத்தோட கதை 1962 தான் ஆரம்பிக்குது. இப்ப கௌரி அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணு நமக்கு காட்டுறாங்க. அந்த பொண்ணு அம்மாவை தேடி நடந்து வந்துட்டு இருக்கா. அப்பதான் குழந்தை அழுகுற சவுண்ட் கேக்குது. வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு குழந்தை இருக்கு. அது ஒரு பெண் குழந்தையா தான் இருக்கும். இப்பதான் அம்மாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க. கௌரியும் இந்த குழந்தைய நம்ம வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. உன்னை எப்படி கரை சேர்க்கறதுனே எனக்கு தெரியல, இல்ல இந்த குழந்தை எப்படி வளர்க்க முடியும், யார்கிட்டயாவது தந்துட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இந்த பொண்ணு என்ன பண்றா, பக்கத்துல இருக்க ஊருக்கு வந்துடுறா. ஒவ்வொருத்தர்கிட்டயா குழந்தை வேணுமான்னு கேட்டுட்டு இருக்கா. ஏற்கனவே நிறைய குழந்தை இருக்குமா, இதெல்லாம் வளர்க்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவ கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கல, இந்த விஷயத்தெல்லாம் மூர்த்தி அப்படின்ற ஒரு பெரியவர் கவனிக்கிறது. இவர் இந்த குழந்தையை வளர்க்கணும் நினைக்கிறது. இந்த பொண்ணு கிட்ட நிறைய காசு எல்லாம் தரது. இந்த பொண்ணு வேணான்னு சொல்றா. பரவாயில்ல வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி காசை தந்துடுறது. இந்த குழந்தைக்கு லட்சுமின்ற மாதிரி பேரும் வச்சிடறது. இந்த பொண்ணு போகும்போது கூட காசெல்லாம் அங்கேயே வச்சுட்டுதான் கிளம்பி போறா. இப்ப ஒரு குடும்பத்தை நமக்கு காட்டுறாங்க. இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பசங்க இருப்பாங்க. இந்த ரெண்டு பசங்களுமே படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா குடும்ப வருமா நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. அதனால இதுக்கப்புறம் படிக்க முடியாது, வேலைக்கு தான் போகணும்ன்ற நிலைமை வருது. பசங்களும் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. கௌரின்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணோட அம்மா பாம்பு கடிச்சு இறந்து போயிருக்காங்க. அந்த பொண்ணு என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுட்டு இருக்கா. இந்த குடும்ப தலைவர் இருக்காரு பாத்தீங்களா, இவருக்கு தெரிஞ்ச ஒரு லேடி கிட்ட இந்த பொண்ணை கூட்டி வந்து விட்டுறாரு. இவளை கவனிச்சுக்கோங்க, தேவையான காசை நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி அந்த லேடியும் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரெண்டு சின்ன பசங்கள்ல அண்ணனோட பேரு நவீன் அப்படின்றது. அந்த நவீனுக்கு கௌரியை ரொம்ப பிடிக்கும். அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு இருக்க மாதிரிலாம் நமக்கு காட்டாங்க. இந்த கௌரி இருக்காங்கல்ல, அந்த சின்ன பொண்ணு லட்சுமியை பார்க்கணுன்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. மறைஞ்சிருந்து தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப மூர்த்தி குடிபாதையில வராரு. தெரியாதனமா கட்டையை தள்ளி விடுறாரு. அந்த கட்டெல்லாம் லட்சுமின்ற அந்த பொண்ணு மேல படுறதுக்குள்ள கௌரி தான் காப்பாத்திடுறாங்க. இவ இன்னும் இந்த சின்ன பொண்ணை வந்து பார்த்துதான் இருக்கா போல அப்படின்ற மாதிரி இந்த மூர்த்தியும் யோசிக்கிறாரு. இப்ப 20 வருஷம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. இந்த டைம்ல தான் என் டி ராமராவ் கட்சி தொடங்கியிருப்பாரு. எந்தெந்த இடத்துல யாரை எம்எல்ஏவா போடலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாரு. இதுக்காக இன்சார்ஜ் எல்லாம் போட்டிருக்காரு. அந்த மாதிரி விசாரிக்கிறதுக்காக தான் இந்த ஊருக்கு ஒரு நபர் வந்திருக்காரு. இந்த ஊரோட அரசியலை பத்தி தெரியணும்னா மூர்த்தியை கேளுங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. இவரும் அந்த வயசானவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போதைக்கு இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு குரூப் தான், ஒன்னு சத்யாவோட குரூப், இன்னொன்னு நரேனோட குரூப். இவங்களை தாண்டி யாரையும் சொல்ல முடியாது. ஆனா சில வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அக்காமான்னு ஒருத்தி இருந்தா, அவ என்ன ஆனான்னு கூட தெரியல. இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அண்ணன் தம்பியில தம்பிய காட்டுறாங்க. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் சத்யா குரூப்பை சேர்ந்தவரா இருப்பாரு. சத்யாக்கு பெருசா ஒரு கொடி வைக்கணும்னு முடிவு பண்ணிருப்பாங்க. அதனால தான் காட்டுல இருக்கிறதுலே பெரிய மரத்தை பார்த்து எல்லாருமே சேர்ந்த மாதிரி வெட்டிட்டுலாம் இருக்காங்க. இவரோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஸ்பாட்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குழியெல்லாம் தோண்டிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த ஸ்பாட்டுக்கு நரேன் வராரு. நரேனுக்கு ஒரு கை இல்ல. அந்த சத்யாக்கு கொடி வைக்கிறத நான் பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. குழி தோண்டாங்க பாத்தீங்களா, அவங்களெல்லாம் அந்த குழியிலேயே புதைக்கிறதுக்கு பிளான் போடுறாரு. இப்பதான் ஹீரோவும் டீமும் சேர்ந்த மாதிரி தூக்கிட்டு வராங்க. ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகி கீழே போட்டுறாங்க. திரும்பி தூக்க முடியல. எல்லாருமே ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றாங்க. ஹீரோவும் அவங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரி நிறைய பேசுறாரு. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே ஃபுல் எஃபர்ட் போட்டு தூக்குறாங்க. இப்ப தூக்கிட்டு வேகமா இந்த ஸ்பாட்டுக்கும் வந்துடுறாங்க. அப்பதான் அண்ணனை புதைக்க ட்ரை பண்றது இவருக்கு தெரிய வருது. அண்ணனை வெளியே வர வச்சிருந்தது. இப்ப நரேனோட பையனும் இந்த பிளான கைவிட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல நீங்க நிறைய வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப ஆட்கள் வேலையை பாக்குறாங்க. ஆனா நரேன் ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்களை வெட்டுறதுக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க வேலையை பார்க்கணுன்றதுக்காக ஹீரோவும் வெட்ட ட்ரை பண்ற எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்காரு. அவங்க பாட்டுக்கு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா தடையும் மீறி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துல கொடியை நட்டு வச்சிருவாங்க. ஆனா இதுல ஹீரோட டீமை சேர்ந்த ஒரு ஃப்ரெண்டு இறந்து போயிருந்தது. இப்ப அந்த ஃப்ரெண்டுக்கான இறுதி சரங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அந்த இன்சார்ஜ் இருக்காரு பாத்தீங்களா, இங்க வந்து மக்கள் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காரு. இந்த ஊரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு மேல் இடத்துக்கு அப்டேட் பண்றது தான் இவரோட வேலையா இருக்கும். சத்யாக்காக தானே இவங்க அந்த கொடியை நட்டு வச்சாங்க. சத்யாவும் அவரோட வீட்டுல இருந்து அந்த கொடியை பாக்குறாரு. ஆனா சத்யாக்கு கொஞ்சம் உறுத்தலா இருக்கு. ஏன்னா எல்லாரையும் மீறி கொடியை நட்டு வச்சிருக்காங்கல்ல, அவங்களோட பேரும் டெவலப் ஆகுறது இவருக்கு பிடிக்கல. லக்ஷ்மின்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, இப்ப அவங்க வளர்ந்த மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்து பேசுறதுக்காக தான் கௌரி வந்திருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே அடிக்கடி இவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப லக்ஷ்மியும் அந்த பெரியவரை பத்தி சொல்றாங்க. அதே சமயம் என்னோட பேரண்ட்ஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி கௌரியும் இவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. சத்யா கேங்ல அடியாள் மாதிரி ஒரு நபர் இருப்பாரு. அவரோட பேரு ரங்கா அப்படின்றது. அவர் ஊர் சைடுக்கு தான் போறாரு அப்படின்றது லக்ஷ்மிக்கு தெரியுது. போற வழியில என்ன டிராப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி வண்டியில ஏறு அப்படின்ற மாதிரி இவரும் பைக்ல உட்கார வச்சு கூட்டு போறாரு. இப்ப ஹீரோவும் ஈரனை பாக்குறதுக்காக வீட்டுக்கே வந்துடுறாரு. மூர்த்தி கிட்ட எல்லாம் நார்மலா பேசுறாரு. ஈரன் மீன் தான் ஆஞ்சிட்டு இருக்காங்க. இவரும் பக்கத்துல வந்து பேச ட்ரை பண்றாரு. ஆனா ஈரன் கோவமா இருக்காங்க. வெளியே கூட்டு போறேன்னு சொல்லி கூட்டு போகாம இருந்திருப்பாரு. அதனால
தான் கோவப்படுறாங்க. இப்ப இவர் கண் முன்னாடியே ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இவரும் தள்ளி இருந்த சைட் அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப ரெடி ஆனோன்னா வெளியே சேர்ந்து சுத்துறாங்க. அதனால ஈரனும் சமாதானம் ஆயிடுவாங்க. கௌரி இருக்காங்க பாத்தீங்களா, ஈரோட அண்ணன் நவீன தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரன் ரங்கா கூட பைக்ல போறதை இவர் கவனிக்கிறாரு. அந்த ரங்கா கூட இதுக்கப்புறம் பைக்ல போகாத, அவன் இன்டென்ஷன் தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஈரனும் நேரா ரங்கா கிட்ட கேட்கறதுக்காக வந்துடுறாங்க. உன் இன்டென்ஷன் தப்பா இருக்கான்னு கேக்குறாங்க. இவர் எதுவுமே சொல்லாம யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்ப கண்டிப்பா தப்பா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் கோவமா பேசிட்டு கிளம்புறாங்க. ஈரோ கிட்டயும் உண்மையிலேயே அவன் இன்டென்ஷன் தப்பா தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல கிஸ்லாம் பண்ணிக்கிறாங்க. சில பசங்களாம் சேர்ந்த மாதிரி ஒரு பொண்ணை கிண்டல் பண்ற மாதிரி பேசியிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டிவா கௌரி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப பஞ்சாயத்து பண்றதுக்காக சத்யா கிட்ட ஆட்களா இருக்காங்கல்ல, அவங்க தான் பஞ்சாயத்து பண்ற மாதிரி இருக்காங்க. இதெல்லாம் பெருசு பண்ணாதமா விட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உங்க வீட்டு பொண்ணா இருந்தாலும் இப்படிதான் சொல்லுவீங்களா அப்படின்ற மாதிரி கௌரியும் கேட்டுறாங்க. இதனால கோவப்பட்ட நபர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை தப்பா பேசுற மாதிரி சொல்லிடுறாரு. மேற்கொண்டு கௌரி என்ன பேசுறதுன்னு தெரியாம அமைதியாயிருக்காங்க. ஈரோட அண்ணன் தான் கௌரியை லவ் பண்றாருல, அதனால இந்த இடத்துல ஆட்கள் கூட எல்லாம் பயங்கரமா சண்டை போடுறாரு. இந்த விஷயத்தெல்லாம் கூட்டத்துக்கு நடுவுல இருந்து ஈரோவும் கவனிக்கிறாரு. இவன் வேற அடிச்சுட்டான், என்ன ஆக போதும்னு யோசிக்கிறாரு. நவீன் கிட்ட அடி வாங்கினாங்கல்ல, அவங்களே இந்த விஷயத்த பெருசா ஏத்துக்கல, நம்ம மேலயும் தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் ரங்கா இருக்காரு. ரங்கா எப்படியாவது இவங்களை ஏத்தி விடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அப்பதான் நவீன் வேலை பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு சாதாரணமா திட்டான் நீங்க பாட்டுக்கு விட்டுருவீங்க, ஆனா நாளைக்கு வேணும்ட்டே திட்டுவான், உங்களை பார்த்து அசிங்கமா திட்டான் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இவரு அசிங்கமான வார்த்தை சொல்லி திட்டிடுறாரு. அதனால இந்த கேங்க சேர்ந்தவங்க டென்ஷனா இவரோட கழுத்தை பிடிக்கிறாங்க. ஏன் கழுத்தை பிடிச்சி என்ன ஆக போகுது, அவன் அங்கதான் இருக்கான், அவனோட கழுத்தை போய் பிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இவங்களுக்கு நவீன் மேல செம்ம கோவம் வருது. நவீன் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்து நவீனை போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு இருக்காங்க. நவீன் அம்மாவும் இங்கதான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. என் பையனை எதுக்காக அடிக்கிறீங்க, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி நிறுத்த வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பையனை அங்கிருந்து கூட்டு போறாங்க. ஆனா அடி வாங்கினதுனால நவீனுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. நானும் சத்யா கீழே தானே வேலை பாக்குறேன், அப்புறம் எதுக்காக என்ன மட்டும் இப்படி ட்ரீட் பண்றாங்க, சத்யா கி இதெல்லாம் தெரிஞ்சா பயங்கரமா கோவப்படுவார்னு சொல்றாரு. இன்சார்ஜ் மாதிரி ஒரு நபர் வந்தாரு பாத்தீங்களா, அவர் சத்யாவையும் நரேனியும் உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு. ஒருத்தருக்கு தான் எம்எல்ஏ சீட்டு கிடைக்க போகுது, அதுவும் உங்க பசங்களா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவருக்கு தான் கிடைக்கணும், இவருக்கு தான் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு டீமை சேர்ந்தவங்களும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சத்யாவோட பையனை பொறுத்த வரைக்கும் நடக்கலாம் முடியாது, கை கால் விழுந்தவராதான் இருப்பாரு. நரேன் பையன் என்ன சொல்றாருன்னா, நீ சீட்டு வாங்கி என்னடா பண்ண போற, சீட்டு வாங்கியும் ஒரு பிரச்சனமும் கிடையாது, உன் முன்னாடியே உன்னோட அப்பாவை எட்டி மிதிக்கிறேன், முடிஞ்சா தடு அப்படின்ற மாதிரி வேகமா சத்யாவை எட்டி மீச்சிடுறாரு. இவரால் தான் தடுக்க முடியாதுல்ல, சோகமா பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு தான் சீட்டு வரணும் அப்படின்ற மாதிரி இவரை இங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இந்த டைம்ல தான் ஊர் திருவிழா நடக்கும், ஊரை சேர்ந்த எல்லாருமே கலந்துக்கிறாங்க. ஈரோ இந்த இடத்துல டான்ஸ் ஆடிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப மறுநாள் காலையில துணி துவைக்கிற இடத்த நமக்கு காட்டுறாங்க. நரேன் பையனை காணும் தேடிட்டு இருக்காரு. பார்த்தா பையன் அந்த இடத்துல இறந்து போயிருக்காரு, காலம் வெட்டப்பட்ட நிலைமையில தான் இருக்காரு. இதை பாக்குற நரேன் பயங்கரமா அழுகுறாரு. கண்டிப்பா சத்யா தான் இதுக்கு காரணமா இருப்பாருன்னு யோசிக்கிறாரு. போலீஸ் கிட்ட சத்யாவை அரெஸ்ட் பண்ணும், அப்பதான் நான் பாடி எடுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப போலீஸ் எப்படி பேசி முடிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் இந்த கூட்டத்துல நவீன் இருக்காருல, நவீன் என்ன சொல்றாருன்னா, அவர் ஒன்றும் பண்ணல, நான் தான் பண்ணேன், என் தலைவன் மேல கை வச்சா இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்க இருக்க ஆட்கள் எல்லாருமே நவீன கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. கலைக்கிட்டு அப்படின்ற மாதிரி அவரை தூக்கிட்டுலாம் இருக்காங்க. இதை பாக்குற சத்யா கோவப்படுறாரு, ஏன்னா அவர் பண்ணிருக்க மாட்டாரு, சத்யா தான் ஆட்களை வச்சு பண்ணிருப்பாரு. ஸ்டேஷன்ல இருக்க அண்ணனை பாக்கணும் அப்படின்ற மாதிரி ஈரோவும் கௌரியும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வராங்க. அண்ணன் எல்லாம் காட்ட முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. காட்டு வரைக்கும் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி அம்மா பிரச்சனை பண்றாங்க. இப்படியே ரெண்டு மூணு நாள் ஓடுது, ஆனா கடைசி வரைக்கும் காட்டவே மாட்டாங்க. இப்ப ஊர் மக்கள்லாம் அண்ணனோட பாடி கிடைச்சிருக்கு வான்ற மாதிரி ஈரோவை கூப்பிடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா அண்ணனை ஒரு இடத்துல புதைச்சு வச்சிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இது எல்லாம் இவருக்கு வந்த கனவாதான் இருக்கும், உண்மையில அப்படிலாம் நடந்திருக்காது. இப்ப இவர் அம்மாவோட முகத்தை பாக்குறாரு, கௌரியோட முகத்தை பாக்குறாரு. ரெண்டு பேருமே கஷ்டம் தாங்காம ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஈரோவும் கௌரியை கூப்பிட்டு சத்யாவை பாக்குறதுக்காக அவரோட இடத்துக்கு வந்துடுறாரு. உங்களுக்காக தான் என்னோட அண்ணன் ஜெயிலுக்கு போயிருக்கான், என் அண்ணனை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டாங்க, நீங்க தான் ஏதாவது பண்ணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இந்த சமயத்துல தான் நரேனும் ஆட்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மௌனை உன விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி அட்டாக் பண்றாரு. இப்ப ரெண்டு கேங்குக்குள்ளயும் பயங்கரமா சண்டைலாம் நடந்துட்டு இருக்கு. அந்த சண்டையில கௌரி மேல அடிபட்டோம், அவங்களும் காயப்பட்டு கீழே விழுந்து கிடக்குறாங்க. கௌரிக்கு காயம் பட்டது தெரிஞ்சு கதவு ஒரு லேடி திறக்கிறாங்க. அந்த லேடியை பாக்குற இவங்களும் செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. அக்காமா நீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த லேடியை இங்க இருக்க நரேனும் பாக்குறாரு. நரேன் மனசுக்குள்ளயும் ஏதோ ஓடிட்டு இருக்கு. இப்ப ஈரோக்கு கேப் கிடைக்குது, கௌரியை கூப்பிட்டு வேகமா வெளியே வந்துடுறாரு. இப்ப நரேனும் ஆட்களை கூப்பிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. நரேன் வந்து கொள்ளணும் நினைச்சார்ல, அது மிஸ் ஆயிருது. நரேன் அக்காமான்னு ஒருத்தங்களை பார்த்தாரு பாத்தீங்களா, அவங்கள பத்தி எல்லாம் சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாரு. இவரோட மைண்டுக்குள்ள நிறைய ஓடிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டாங்க. இப்ப குளத்துல அப்படியே நீச்சல் அடிச்ச மாதிரியே எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. என்ன யோசிக்கிறாரு அப்படின்றத நமக்கு தெளிவா காட்ட மாட்டாங்க. அந்த இன்சார்ஜும் சத்யா கிட்ட என்ன சொல்றாருன்னா, தெலுங்கு
தேசம் பார்ட்டியோட எம்எல்ஏ கேண்டிடேட்டை சீக்கிரமா முடிவு பண்ணிடுவாங்க. அது வரைக்கும் கிளீன் இமேஜை மெயின்டைன் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் இந்த இன்சார்ஜ் அனுப்புறாரு. கௌரி மட்டும் தான் அக்கா அம்மாவை பார்த்திருப்பாங்க, ஹீரோ பார்த்திருக்க மாட்டாரு. அவங்கள பார்த்ததை பத்தியே தான் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அம்மா கிட்ட சாப்பாட கொடுத்து விடுறேன், அது வரைக்கும் இங்கேயே பத்திரமா இருன்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, அக்கா அம்மாவை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால சத்யாவோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வந்துட்டு இருக்காங்க. ரங்காவும் இந்த விஷயத்தை கவனிச்சு சத்யா கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப சத்யாவும் இந்த பொண்ணை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அக்கா அம்மா சம்பந்தமா வெளியே தெரிஞ்ச இவருக்கு அசிங்கமாயிடும் போல, அதை பத்தி சொல்லிதான் இந்த பொண்ணு அடிச்சிட்டு இருக்காரு. ஒன்னும் அவ்வளவு சீக்கிரத்துல விட்டுற மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணை ரேப் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவரு ரேப் பண்ணிட்டு ஆட்களையும் ரேப் பண்ண சொல்றாரு. அதுக்கப்புறம் இவளை சாவடிச்சு எங்கேயாவது தொங்க விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோக்கு தகவல் கிடைக்குது, ஹீரோவும் அந்த இடத்துக்கு வராது. அந்த இடத்துல பார்த்தா இவங்க தூக்குல தொங்க விட்டுருக்காங்க. ஹீரோ இப்பயும் சத்யா மேல சந்தேகப்பட மாட்டாரு. ஒருவேளை நரேனோட வேலையா இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. பாடியை நாங்க எடுக்க மாட்டோம், குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல உட்காந்துருக்காரு. அந்த இடத்துக்கு நரேன் வராரு. அந்த வீட்டுல அக்கா அம்மா இருக்கிறத இவ பாத்துட்டா, அதனால தான் சத்யா கொலை பண்ணிருக்கான். அக்கா அம்மாவை அவன் கீப்பு மாதிரி தான் வீட்டுல வச்சிருக்கான். அந்த அக்கா அம்மாவோட பொண்ணு தான் இந்த லட்சுமி அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இது எல்லாமே இந்த ஊர் மக்களுக்கு தெரியாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் அக்கா அம்மா இந்த ஊருக்காக போராடினாங்க, அதுக்கப்புறம் எங்க போனாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இது எல்லாத்தையும் கேட்கறவங்க பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுல, நீதி கேட்கறதுக்காக தான் சத்யாவை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து உங்களுக்காக தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். என் அண்ணனும் அப்படிதான், என் அண்ணனை என்ன பண்ணீங்க, அதே மாதிரி நரேன் சொல்லிட்டு இருக்கிறதுலாம் உண்மையா அப்படின்னு கேட்கிறாரு. உண்மைதான், அதுக்கு என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி சத்யா தனவட்டா பேசுறாரு. இது ஹீரோக்கு கோபத்தை வர வைக்குது. பக்கத்துல ஒரு அருவல் இருக்கும், அந்த அருவலை வேகமா எடுத்து இவரோட தலையை அந்த இடத்துலயே வெட்டிடுறாரு. இதை பாக்குற எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. எல்லாருமே அந்த ஷாக்ல இருந்து வெளியே வரதுக்குள்ளேயே ஹீரோ கூலா இங்க இருந்து நடந்து போறாரு. இங்கதான் இன்டர்வல போடுறாங்க. சத்யா இறந்து போயிட்டார்ல, அவருக்கான இறுதி சடங்கெல்லாம் முடிஞ்சிருது. இதுக்கப்புறம் நம்ம தான் அப்பா இடத்துல இருந்து எல்லா வேலையும் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. இப்ப நரேனும் இந்த கொடிய கோபமா பாத்துட்டு இருக்காரு. ஹீரோவால் தானே அவங்க ரொம்ப ஆடிட்டாங்க, ஹீரோ எப்படியாவது கொள்ளணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ரெண்டு பேருக்குமே ஹீரோ எதிரியா மாறிடுறாரு. இப்ப பையனும் நிறைய ஆளை செட் பண்ணிடுறாரு. இந்த நாள் அவன் தாண்டக்கூடாதுன்னு சொல்றாரு. புரிஞ்சது அப்படின்ற மாதிரி ஆட்கள் எல்லாம் இங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோ ஒரு இடத்துல இருக்கும் போது ஹீரோவை சுத்து போட்டு அட்டாக் பண்றாங்க. நிறைய பேர் இருக்காங்கல்ல, ஹீரோவால சமாளிக்க முடியல, கொஞ்சம் காயம்லாம் ஏற்படுது. அப்பதான் நரேனும் ஆட்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம இப்போதைக்கு சண்டை போட்டுக்க வேணாம், முதல்ல இவன் கதையை முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ரங்கா கிட்ட சொல்றாரு. ரங்காவும் சரின்னு ஏத்துக்கிறாரு. இப்ப ரெண்டு குரூப்பும் சேர்ந்த மாதிரி ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இருந்தாலும் ஹீரோ கஷ்டப்பட்டு அவங்க கூட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோட ஊர் மக்கள் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க எல்லாம் ஹீரோக்கு சப்போர்ட் பண்றாங்க. என்னடா ஊர் மக்கள் எல்லாம் இவன் பின்னாடி இருக்காங்கன்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாதுன்னு கிளம்பிடுறாங்க. கௌரியோட கல்லறையை பார்த்துட்டு லட்சுமியும் சோகமா இங்க இருந்து கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் தான் அக்கா அம்மா இந்த இடத்துக்கு வராங்க. அவங்களோட கல்லறையை பார்த்துக்கிட்டே அழுதுட்டு இருக்காங்க. இங்கதான் பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. 22 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த விஷயம் நடந்திருக்கும். அக்கா அம்மா இந்த ஊருக்காக நிறைய போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க கூடியதான் அந்த கௌரி சுத்திட்டு இருப்பா. கௌரியோட அப்பாக்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது. கௌரியும் எதுக்காக நம்ம இந்த மாதிரிலாம் போராடிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி கேட்கிறா. எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும்னா கண்டிப்பா போராடி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இந்த டைம்ல சத்யா மட்டும் தான் பொலிட்டீஷியனா இருப்பாரு. சத்யாவோட ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா, கௌரியோட அப்பாவை இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. உன் பொண்ணு என்ன அவ கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கௌரியோட அப்பாவை இந்த இடத்துல கொடூரமா சாவடிச்சிடுறாங்க. அந்த டைம் நிறைய இருக்காரு பாத்தீங்களா, அக்கா அம்மாக்கு சப்போர்ட்டிவா தான் இருப்பாரு. அதே மாதிரி மூர்த்தியும் இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாரு. இவங்க எல்லாருமே மக்கள் கிட்ட சத்யாக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க. இப்ப சத்யாவோட ஆள் ஒருத்தர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவன் நிலைமைய பாருங்க அப்படின்ற மாதிரி கௌரி அப்பாவோட பாடியை இந்த இடத்துல போடுறாரு. இதுக்கப்புறம் யாராவது வாயை திறந்து பேசுவீங்க அப்படின்ற மாதிரி கோபமா கேட்கிறாரு. அப்ப அங்க இருக்க நிறைய இருக்காரு பாத்தீங்களா, நான் இதுக்கப்புறமா போராடுவேன் அப்படின்ற மாதிரி அவரோட கையை தூக்குறாரு. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, இவரோட கையை அதே இடத்துல வெட்டிடுறாரு. என்னமா நீ அமைதியாயிட்ட, முடிஞ்சா இப்ப கையை தூக்கு அப்படின்ற மாதிரி இவரும் அவங்களை பார்த்து கேட்கிறாரு. அக்கா அம்மாவும் தைரியமா கையை தூக்குற மாதிரி வராங்க. இவரும் கோபத்துல அவங்களை வெட்டுறதுக்காக பக்கத்துல வராரு. அப்பன்னு பார்த்து ஒரு பையன் கல்ல தூக்கி இவரோட மண்டிலே அடிக்கிறான். அடிச்ச பையன் வேற யாரும் கிடையாது, ஹீரோவா தான் இருப்பாரு. ஹீரோக்கு இந்த டைம் அரசியல் எல்லாம் தெரிஞ்சிருக்காது, நார்மலா கோவப்பட்டு தான் அடிச்சிருப்பாரு. சத்யா இருக்காருல, இதுக்கப்புறமும் இந்த விஷயத்த வளர விட கூடாது, அவளை எப்படியாவது அழிச்சாவணும், அந்த இடத்துல நிறைய இடத்த கொளுத்தி விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆட்களும் சரின்னு கேட்டுக்கிறாங்க. இப்ப இந்த பகுதியில நிறைய வீட்டை கொளுத்தி விட்டுறாங்க. அதே மாதிரி இவங்களை மட்டும் தனியா ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. என்னை எதிர்க்கிற யாரையும் நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இவங்க ரேப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. விடு விடுன்னு சொல்றாங்க, ஆனா இவர் கேட்காம இவங்க ரேப் பண்ணிடுறாரு. இவங்க இறந்து போயிட்டாங்கன்னு ஒரு கிணத்துல இவங்களோட பாடியை போட்டு போயிடுறாரு. இந்த விஷயத்தெல்லாம் நிறைய ஆட்களும் பாக்குறாங்க. மக்கள் கிட்ட தானே சொல்லணும், ஆனா நரேன் என்ன பண்றாருன்னா இவரோட வீட்டுக்கு கொண்டு வந்து போடுறாரு. இவ மட்டும் இந்த நிலைமையில ஊர் மக்கள் கிட்ட கிடைச்சான்னு வச்சுக்கோ, ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து உன்னோட அரசியல் வாழ்க்கையை முடிச்சிருவாங்க. நான் எதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்றது தானே யோசிக்கிறேன், இங்க நீயே உன்னை விட்டா நான் இருக்கணும், வேற யாருமே இருக்க கூடாது, இவளை சீக்கிரமா சாவடிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அக்கா அம்மா கூட ஒரு காரணத்தோட தான் இவர் இருந்துட்டு இருந்திருப்பாரு. இந்த இடத்துலதான் சத்யாக்கு அது புரிய வருது. சத்யா கொன்றலாம் தான் நினைக்கிறாரு, ஆனா ஒய்ஃப் இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. அதனால சத்யாவும் இவங்களை பத்தி யாருக்குமே தெரியாத மாதிரி லாக் பண்ணி வச்சிருக்காரு. இவங்க சத்யாவோட பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க,
குழந்தையும் பிறந்திருது. அந்த குழந்தை தான் லக்ஷ்மியா இருக்கும். இந்த குழந்தை யார்கிட்டயும் கிடைக்கூடாது, எங்கேயாவது கொண்டு போய் விட்டு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லி அனுப்பியிருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல அக்கா அம்மாவும் இதெல்லாம் நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கௌரி இறந்ததை நினைச்சு இன்னும் லக்ஷ்மி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி எல்லாம் சோகமா ஈரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஈரோவோ இவங்க மைண்ட மாத்தணும்னு நினைக்கிறாரு, அதனால இவங்க கிட்ட வேற டாபிக் சம்பந்தமா பேசுறாரு. இந்த இடத்துல ஒரு சாங் வர மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. இன்னைக்குதான் எம்எல்ஏ கேண்டிடேட் முடிவு பண்ண போறாங்க. அவர்கிட்ட இருந்து கால் வரப்போது எல்லாருமே அந்த காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காலை பேசுறதுக்காக மூர்த்தி தான் ரெடியா இருக்காரு. இப்ப கால் வந்தோன்னு அட்டன் பண்ணி இவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. இவர் தான் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி அந்த சைட்ல இருந்து பேரை சொல்லிடுறாங்க. அதை கேட்கிற இவரும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. ஈரோ தான் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்றாரு. இப்ப சுத்தி இருக்க எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இவங்க ரெண்டு குரூப் தான் கடுப்பாயிடுறாங்க. ஈரோவும் எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அந்த இன்சார்ஜ் என்ன சொல்றாருன்னா, ஒன்ன மாதிரி துடிப்பான இளைஞர்கள் தான் நிறைய விஷயத்த மாத்த முடியும், தயவு செஞ்சு இந்த விஷயத்த ஏத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் கடைசி வரைக்கும் ஈரோ பதில் சொல்ல மாட்டாரு. இந்த சத்யா பையன் இருக்காருல, போன போதே விட்டுலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னன்னா பயந்துட்டியா அப்படின்ற மாதிரி ரங்கா கேக்குறான். இவர் கோவத்துல அவனோட கழுத்தை நெரிச்சிடுறாரு. நான் சொல்றதை தயவு செஞ்சு கோவப்படாம கேளுன, உனக்கு உன்னோட அப்பா நிறைய சேர்த்து வச்சிட்டாரு, ஆனா ஓ மூலியமா தான் நான் ஏதாவது சம்பாதிக்க முடியும், அதுக்காக பிளீஸ் நான் ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்றாரு. சரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த பையனும் ஏத்துக்கிறாரு. இவங்க தான அந்த மரத்தை அந்த இடத்துல வச்சாங்க, அதை வெட்டணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து வெட்டிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு ரங்கா வந்துடுறாரு. இப்ப ஊர் மக்களே ரங்கா கிட்ட தனாவட்டா பேசுறாங்க. இவர் என்ன பண்றாருனா, பேசுறதுல ஒருத்தரை மட்டும் லாக் பண்ணிடுறாரு. உங்களுக்கு அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சா, இவனை சாவடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி வெட்டுறதுக்காக வராரு. கரெக்டா அந்த இடத்துக்கு வந்த ஈரோ இருக்காரு பாத்தீங்களா, ரங்காவை போட்டு அடிச்சிடுறாரு. இப்ப சுத்தி இருக்க மக்களுக்கும் தைரியம் வந்துருது. மீதி ஆட்கள் கூட எல்லாம் இவங்க சண்டை போடுறாங்க. இப்ப ஈரோவும் அவரை லீடரா ஃபீல் பண்றாரு. நம்ம ஏன் அந்த போஸ்டிங்க்கு நிக்க கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ஊர் மக்கள் எல்லாம் ஈரோக்கு பின்னாடி தரல ஆரம்பிக்கிறாங்க. இவங்களால ஈரோவை அடிச்சு அந்த பதவியை வாங்க முடியல, அதனால என்ன பண்றாங்கன்னா, இன்சார்ஜ கூப்பிட்டு கொஞ்சம் மிரட்டுற மாதிரி எல்லாம் பேசி பாக்குறாங்க. ஆனா இன்சார்ஜ் அதுக்கெல்லாம் அசர மாட்டாரு. இதெல்லாம் பண்றதுனால உங்களுக்கு எதுவுமே நடக்க போறது இல்ல, அடுத்த எலெக்ஷன்லயாவது சீட்டு வாங்குறதுக்கான வேலையை இப்ப தந்தே பாருங்க அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப ஈரன் இருக்காங்க பாத்தீங்களா, மாட்டு வண்டியில வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் நிறைய மாட்டு வண்டி சேர்ந்து இவங்களுக்கு சுத்து போடுது. அந்த இடத்துக்கு ரங்க தான் வந்திருக்கான். உன்னை ரேப் பண்ண போறேன், இப்ப எப்படி அவன் காப்பாத்த வரான்னு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ரேப் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. இவங்களும் விடு விடுன்னு தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு அக்கா அம்மா வந்து இவங்களை காப்பாத்துறாங்க. இந்த இடத்துக்கு அக்கா அம்மா மட்டும் வந்திருக்க மாட்டாங்க, ஈரோவும் வந்திருப்பாரு. இப்பதான் சில விஷயங்களை நமக்கு காட்டாங்க. கௌரி இறந்து போனாங்க பாத்தீங்களா, அப்பத்துல இருந்தே அக்கா அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, ரகசியமா இவருக்காக ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. நீ என்னெல்லாம் பண்ணும் அப்படின்றத இவருக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க, அதுபடிதான் இவர் நடந்துட்டு இருந்திருப்பாரு. இப்ப இவருக்கு அந்த பதவியும் கிடைச்சிருது. இவங்க அந்த பதவியில நீ போட்டின்னு சொல்றாங்க. லட்சுமி இவங்களோட பொண்ணு தானே, அதனால இவங்களும் வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. அந்த பையனும் வாசல இருந்து முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். அதை பெருசா இவங்க கண்டுக்க மாட்டாங்க. நீ உள்ள வாமா அப்படின்ற மாதிரி பொண்ணை கூப்பிட்டு வந்துடுறாங்க. இவ்வளவு நாள் இவங்களை பிரிஞ்சு இருந்தாங்கல்ல, அதுக்காக இவங்க கிட்ட மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்பதான் நிறைய ஆட்களும் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இவரை தூக்கிட்டு வந்து போட்டாரு பாத்தீங்களா, அந்த இடத்தையே கொண்டாட பார்த்துட்டு இருக்காரு. இவர் இந்த இடத்துக்கு வரும்போது பையன் எங்க போனாருன்னு தெரியல, அதனால நிறைய இவங்களுக்கு எதிர உட்காந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த ஊருக்கு நல்லது பண்றதுதான் என்னோட லட்சியம், என் கூடிய சுத்திட்டு எவ்வளவு கேவலமான வேலையெல்லாம் பாத்துருக்க அப்படின்ற மாதிரி அவரை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. எவ்வளவு பேசணுமோ இப்பயே பேசிக்கோ, முதல்ல சத்யாவோட பையன் கதையை முடிக்கிறேன், அப்புறம் உன் கதையை முடிக்கிறேன்னு சொல்றாரு. இவர் பேசிட்டு இருக்கும் போதே சத்யாவோட பையன் அந்த இடத்துக்கு வந்து கத்தியால குத்தி இவரை சாவடிச்சிடுறாரு. ரொம்ப நாள் என்னோட அப்பாவுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் ஷாக்கிங்க இந்த விஷயத்த பாத்துட்டு இருக்காங்க. இப்போ உன்ன கொல்ல மாட்டேன், ஈரவையும் ஒன்னையும் தனியா கவனிக்கிறேன், இப்ப இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப மீட்டிங்கான ஏற்பாடுலாம் பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. ஈரவும் அக்கா அம்மாவும் பேசுற மாதிரி பிளான் இருக்கும். இப்பதான் ஒரு வயசான பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட அண்ணன் அங்க இருக்கான், நீ போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரை நான் போறேன் அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு கிளம்பிடுறது. இப்பதான் அக்கா அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல பேசுறதுக்காக வந்திருக்காங்க. இப்ப அக்கா அம்மாவும் இந்த இடத்துல மக்கள் முன்னாடி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஈரோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா இந்த பையன் தான் நிறைய ஆட்களோட இருக்காரு. என் அண்ணன் எங்க அப்படின்ற மாதிரி ஈரோவும் கேக்குறாரு. எல்லாருமே கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை அம்மாவும் மூர்த்தியும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இதோடய இந்த
படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியே இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.